வெல்கம் டு ப்ளே வித் சயின்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி மார்ச் 19, இன்றைக்கி ஹிஸ்ட்ரியில் நடந்த ரெண்டு விஷயங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவது பார்க்க போகிறது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். அது எதை பற்றினு பார்த்தீங்கன்னா, ஜேம்ஸ் பாண்ட். நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஜேம்ஸ் பாண்ட் மூவி வந்து அப்போலேருந்து இப்போ வரை இருக்க யங்ஸ்டர்ஸ் வரைக்கும் ரிலீஸ் ஆன உடனே போய் பார்க்குற படம். ஏன்னா அவ்வளோ ஆக்ஷன் சீக்வன்ஸ் நிறைஞ்சிருக்கும் அந்த படத்தில். ஸோ ஃபஸ்ட்டு இது எங்கே ஆரம்பிச்சது, யார் மூலமாக ஆரம்பிக்கப்பட்டுச்சு, ஃபஸ்ட்டு ஹீரோ யாருன்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 1964 மார்ச் 19 இன்றைக்கு டேட்டில் தான் முதலாக ஜேம்ஸ் பாண்டோட முதல் மூவி கோல்ட் ஃபிங்கர் அப்படின்ற ஒரு படத்தை எடுத்தாங்க. அதில் ஃபஸ்ட்டு ஹீரோவாக நடித்தவர் வந்து ஷான் கானரி அப்படின்றவர் தான் நடித்தார். இந்த படம் எதை இன்ஸ்பிரேட் பண்ணி எடுத்தாங்கன்னா, 1959 எழுதப்பட்ட ஒரு லேண்ட் ஃப்ளேமிங் அப்படின்ற ஒரு நாவலை தழுவித்தான் இந்த படம் எடுக்கப்பட்டுச்சு. ரெண்டாவது நம்ம பார்க்க போகிறது நம்ம இந்தியாவோட ஹிஸ்ட்ரி தான். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சரியாக 1972 மார்ச் 19 இன்றைக்கு டேட்டில் நம்ம இந்தியாவோட முதல் பெண் பிரதமரான இந்திரா காந்தி அம்மையாரும் பங்களாதேஷோட ஷேக் முஜிபர் ரஹ்மானும் ஒரு அக்ரிமெண்ட் ஒன்று போடுறாங்க. அது என்ன அக்ரிமெண்ட் பார்த்தீங்கன்னா, இந்தியாவும் பங்களாதேஷும் நேச நாடுகள் அப்படின்னு ஒரு 25 கான்ட்ராக்ட் போடுறாங்க. இந்த கான்ட்ராக்டை எதுக்கு மேக் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தானாலேயோ சீனாவாலேயோ இந்தியாவை டைரெக்டாக அட்டாக் பண்ண முடியல. ஸோ அவங்களுக்கு வந்து இன்னொரு வே தேவைப்பட்டுச்சு. அதனால் என்ன பண்ணாங்க, பங்களாதேஷை ஒடுக்க ஆரம்பித்தாங்க. பங்களாதேஷ் வழியாக ஊடுருவி இந்தியாவை அழிக்கணும்னு நினச்சாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அது அவங்களால பண்ண முடியல. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவும் பங்களாதேஷும் நேச நாடுகளான பிறகு ரெண்டு நாட்டு ஆர்மியும் ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அதனால் நம்ம எதிரி நாடுகளும் திட்டங்கள் முறியடிக்கப்பட்டுச்சு. இது உலக அளவில் ஒரு மிகப்பெரிய விஷயமாக அந்த டைமில் பார்க்கப்பட்டுச்சு. ஈவன் சோவியத் யூனியனே இந்த அக்ரிமெண்ட்டை பாராட்டுச்சுன்னு ஹிஸ்ட்ரியில் சொல்லியிருக்கு. இதோட இன்றைக்குரிய வீடியோ முடிஞ்சு போச்சு. தொடர்ந்து இது போல் ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸை தெரிஞ்சுக்கணும்னா எங்கள் சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்கள் வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.